வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி வந்து நம்ம பேசிக் மேக்ஸ் டெஸ்ட்டோட 6வது டெஸ்ட். இது ஆல்ரெடி 5 டெஸ்ட்டு வச்சுருக்கோம், அது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு எழுதாதவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டு எப்போனாலும் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எழுதி பாருங்கள். அதோட ஆன்சர் கீ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த டெஸ்ட்டு எழுதுறதுனால என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக வரும். அது நிறையா பேர் வந்து என்னென்னா, சும்மா சாதாரணமாக டெஸ்ட்டு என்ன கொடுத்ததுவே கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கும், சரியா? இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம என்ன செய்யணும், ஒரு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு தனியாக உட்காந்து எழுதி பார்க்கணும். அப்போ தான் சின்ன சின்ன மிஸ்டேக், நம்மளை தெரியாமல் வரக்கூடிய மிஸ்டேக் கூட சரி பண்ணிக்கலாம், சரியா? மிஸ்டேக் விடணும், அதை சரி பண்ணணும், அவ்வளோதான். அதனால தான் நம்ம இதை கிளாஸாகவே எடுத்து நம்ம ஈவினிங் வந்து என்னென்னா ஆன்சருக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? அதனால் டெஸ்ட்டு வந்து கண்டினியூவாக எழுதுங்க, அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க, டெய்லி 2 வாய்ப்பாடு எழுதி பாருங்கள், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து டேபிள்ஸும் நம்ம எப்படி படிக்கணுன்றது, எப்படி ஈஸியாக படிக்கணுன்றதை வீடியோவாக நம்ம பார்ப்போம், சரியா? ஏன்னா நிறையா பேர் 10 வரையும் படிச்சுட்டு நுப்பாட்டிடுறாங்க. டேபிள்ஸ்லாம் 10 வரையும் படிச்சுட்டு நுப்பாடக்கூடாது, சரியா? 20 வரையும் படிக்கணும் கீழே. டேபிள்ஸ்னால் நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதாவது எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும். அதனால் டேபிள்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? அந்த டெஸ்ட்டோட ஆன்சருக்கு வந்து நம்ம ஈவினிங் கொடுத்துருவோம், சரியா? அதில் நீங்கள் செக் பண்ணி எவ்வளோ மார்க் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.